ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னூஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 30 மே 2022, இன்று திங்கள் கிழமை. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் கணினியில் இதற்குள் நுழைந்தால் உலகமே உள்ளங்கையில் வரும். கணினியில் எதுக்குள்ளே நுழைஞ்சால் உலகமே வரும்? இணையமா, வேறு ஏதாவது சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது அதுவா? இல்லைங்க, மற்ற கேள்வியை மற்ற கட்டங்களை நிரப்பிட்டு வந்துடலாம். இங்கே ஒன்று மேலிருந்து கீழ் நிரப்பலாம். சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இணைந்து நடித்திருந்த ஒரே திரைப்படம். இது வந்து குண்டு கிளிங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம். அப்படியே ஏழு நிரப்பிடலாமா? இடமிருந்து பலம் மழையில் நனைந்த காகிதம் டாஸ்ந்து விட்டது. என்ன ஆகும்? மலையில் காகிதம் நடந்துச்சுன்னா வந்து கிழிந்து விட்டது. கிளி. சரி, மூன்று வளம் இருந்த இடம், மூன்று வளம் இருந்த இடம் இங்கே இருக்குது. பூப்பந்து, அதற்கு இன்னொரு வார்த்தை. பூப்பந்துக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்னது? டூல முடியும். செண்டு சொல்லாமா? பூச்செண்டு. சரி, மூன்று கீழிருந்து மேல் மீனின் சுவாச உறுப்பு. இது வந்து செதில், சேதியில். இறங்க அதுக்குள்ளே கூ வந்துருச்சுங்க. ஒன்று பார்த்துடலாம். கணினியில் இதற்குள் நுழைந்தால் உலகமே உள்ளங்கையில் வரும். எதற்குள் நுழைந்தால் வரும்? கூ இருக்குது. கூகுள். இது வந்து கூகுள். கூகுள் வந்து இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே போயாச்சுன்னா உங்களுக்கு என்ன தேவை எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்லிடும். அதாவது வந்து இப்போது வந்து கூகுள் காட் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி உபயோகப்படுத்துறது கேட்டிருக்கேன். கூகுள் காட்னா அதாவது கடவுளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து அதே மாதிரி கூகுளுக்கும் தெரியுமாம்மா. நீங்கள் வந்து என்ன வேணும்னு கேட்டிச்சுன்னா உடனே பதில் சொல்லிடும். ஸோ கூகுள் இஸ் அ காட், கூகுள் காட் அப்படின்னு வந்து சும்மா விளையாட்டாக சொல்லுவாங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து இப்போலாம் வந்து கூகுள்னு பேர் வச்சிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எல்லாம் கூகுள்னு பேர் வச்செல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பசங்களுக்கு. வந்து கூகுள் குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் கூகுள் குமார் பேரோடு வந்தார்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு கூகுள். சரி, அப்படியே மூன்று கீழேருந்து மேலே போயிடலாம். மீனின் சுவாச உறுப்பு. இது வந்து சே இருக்கு, இல்ல இருக்கு, என்னது? செதில். இதில் வந்து உங்களுக்கு கேள்வி வரலாம், இது வந்து சின்ன இல்லை வரணும், ஏன் இந்த எல் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் இணையத்தில் தேடி பாருங்கள். இந்த ரெண்டு இதுவுமே வந்து உபயோகப்படுத்துகிறாங்க செதிலுக்கு வந்து. செதில் இந்த இது நான் வந்து மீன் சுவாச உறுப்புக்கு இந்த செதிலும் சொல்லலாம். ரெண்டு வளம் இருந்த இடம் வேலையின் போது டேஸ் செய்தால் வேலையில் சிறப்பு இருக்காது. என்ன செய்தால் இருக்காது? சரி, நீங்கள் மற்ற கட்டங்கள் நிரப்பிடலாம். இரண்டு மேலிருந்து கீழ் இல்லை, ஆறு கீழிருந்து மேல் துணிகளில் உள்ள டேஸ் போக சோப்பு போட்டு துவைக்கணும். துணிகளில் உள்ள எது போட்டு எது போகிறதுக்கு? நான்கு எழுத்து. துணிகளில் உள்ள அழுக்கு சொல்லாமா? அழுக்கு, அழுக்கு. ஆறு வளம் இருந்த இடம் பருப்பை வைத்து செய்யப்படும் சிற்றுண்டி. பருப்பை வைத்து செய்கிற சிற்றுண்டி என்னது? ஆள் ஆரம்பிக்கும் ரெண்டு எழுத்து. அடை. சரி, ஐந்து கீழிருந்து மேல் பார்த்துடலாம். பல நாடுகளை குறிக்கும் சொல். பல நாடுகளை குறிக்கும் சொல் என்னது? பன்னாடு அப்படிங்கிறது இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் மற்ற கடங்கள் நிரப்பணும்னு தெரிஞ்சிடும். நாலு இடம் இருந்த போலம் இந்தியா இலங்கைக்கு இடையில் உள்ளது டேஸ் வளைகுடா. இது வந்து மன்னார் வளைகுடா. சரி, ஐந்து வளம் இருந்த இடம் டேஸ் என்றால் பிணமும் வாயை திறக்குமாம். இது வந்து பணம். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்குமாம். அப்போது ஐந்து கீழிருந்து மேலானது பல நாடுகளை குறிக்கும் சொல் பன்னாடு. இப்போ இன்னும் இருக்கால் ஏற்கனவே வந்துருச்சு பன்னாடு. இப்போ இரண்டு வளம் இருந்த இடம் வேலையின் போது டேஸ் செய்தால் வேலையில் சிறப்பு இருக்காது. வேலையின் போது என்ன செஞ்சால் வேலையில் வந்து சிறப்பு இருக்காது? கூல ஆரம்பித்து டூல முடியுது. வேலையின் மூலம் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அது செஞ்சாச்சுன்னா வேலை வந்து சரி சிறப்பாக வராது. குறுக்கீடு சொல்லாமா? வேலை என்பது குறுக்கீடு செய்தால் வேலை சிறப்பாக வராது. நான் குறுக்கீடு போடுறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். சரி, அப்படியே ஒன்பது கீழேருந்து மேல் போயிடலாம்.
ஒன்பது இல்லை, ஆறு, நான்கு மேலிருந்து கீழ். ஒரு எடையளவு, இதை நம்ம மனன்னு இருக்குது. என்ன எடை அது? இடையளவு, மன ஆரம்பிக்கிற இடையளவு. இது வந்து மணக்குங்க, மணக்கு, வீசை, பாரம், பலம், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த இடையளவுகள். இப்போது இது இவை எவ்வளோ எதையுமே எதுவுமே வந்து உபயோகத்தில் இல்லை. இந்த இடை அளவுகள் எதையுமே எதுவுமே வந்து இப்போது உபயோகத்தில் இல்லை நம்மக்கிட்ட. சரி, ஒன்பது வளமிருந்த இடம். வளமிருந்த இடம் ஒன்பது, டேஸ் காலத்திற்கு ஏற்ற உடை கம்பளி. குளிர் கூ இருக்குது, குளிர் காலத்திற்கு ஏற்ற உடை கம்பளி. பதினேழு, கீழிருந்து மேல். ஆளுநர் இங்கே ஆங்கிலத்தில், ஆளுநர் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? கவர்னர் சொல்லாமா? கவர்னர். பதினொன்று வளமிருந்த இடம். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய நூல் ஒன்று டேஸ் சம். என்ன சம் அது? இது வந்து வனவாசம், அவருடைய சுயசரிதை. வனவாசம். கவிஞர் கண்ணதாசன் வந்து சுயசரிதை நூல்களே நிறைய எழுதியிருக்காரு, அதில் வனவாசம் ஒன்று. மனவாசம் இன்னொரு சுயசரிதையும் எழுதியிருக்காரு. அவரோட வாழ்க்கையில் வேறு வேறு கட்டங்களாக பிரித்து எழுதியிருக்கிறாரு இந்த நூல்களை. பதினொன்று கீழே இருந்த மேல் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். காற்று வேறொரு சொல், காற்று வேறொரு சொல் எனது வழி சரியாக பொருந்தி வருது. அப்படியே இங்கே போயிடலாம். பதினைந்து இடமிருந்து வளம் இருக்குதா? இருக்குது. இந்தியா டேஸ் அடைந்த நாடாக மாறியுள்ளது. இந்தியா அனைத்து துறைகளிலும் டேஸ் அடைந்த நாடாக மாறியுள்ளது. இதுவாக இருக்குது என்னது? வளர்ச்சி சொல்லாமல் வளர்ச்சி அடைந்த நாடாக மாறியுள்ளது. உண்மையாது தெரியல எனக்கு. பதிமூன்று மேலிருந்து கீழ். கர்ப்பம் பிடித்தவன், கர்ப்பம் பிடித்தவன் யார்? இரு இருக்குது. கர்வி சொல்லாமா? கர்வி, கர்வி. பதினாறு மேலிருந்து கீழ். முகத்தில் அவன் முகம் டேஸ் இந்து போய் அடையாளம் தெரியவில்லை. விபத்தில் முகம் சிதைந்து போய், சி இருக்குது, சிதைந்து போய் அடையாளம் தெரியவில்லை. பதினெட்டு வளமிருந்த இடம். பதினெட்டு வளமிருந்த இடம் வந்து டேஸும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. தைல முடியுன்னு இந்த பாட்டு கூட இருக்குது, படமும் கூட வந்திருக்கு இந்த பேரில். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று இல்லையா? பதினெட்டு கீழிருந்து மேல் பார்த்துடலாம். இல்லை, பதினான்கு மேலிருந்து கீழ். டேஸ் மகள் ஆட அபிநயங்கள் கூட ஒரு பாடல். இது வந்து மகள், டேஸ் மகள் ஆட அபிநயங்கள் கூட. இப்படி ஒரு பாடல் இல்லை, மகள் கிடையாது. இது அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட. இது மலர், இது மகள் இல்லை. அழகு, இது வந்து வைதேகி காத்திருந்தால் படத்தில் வர பாட்டு. அழகு மலராட அபிநயங்கள் கூட அப்படின்ட்டு வரும். பதினான்கு வளம் இருந்த இடம். சிரிப்பு எதிர் சொல், சிரிப்புக்கு, சிரிப்புக்கு எதிர் சொல் என்னது? அழுகை. சரி, எட்டு மேலிருந்து கீழ். கழுத்தில் அணிந்து கொள்ளும் அழகான நகை என்னது? கையில் முடியுது, கையில் முடிகிற ஒரு நகை கழுத்தில் அணிவாங்க என்னது? அட்டிகை சொல்லாமா? எட்டிகை, அட்டிகை. பத்து இடம் இருந்த படம். டேஸ் பழக்கம் சுடுகாடு மட்டும். இது வந்து தொட்டில் பழக்கம், தோ எட்டி தொட்டில். பத்து கீழிருந்து மேல். எந்த திட்டம் போடும்போதும் டேஸ் நோக்கு பார்வை தேவை. என்ன நோக்கு பார்வை வேணுமா? தொலைநோக்கு பார்வை, தொலை. எட்டு வளம்பிறந்த இடம் பொறுத்து தான் பார்க்கலாம். கடலில் தோன்றுவது அலை, இது தொலை, அலை. முடிஞ்சது. இப்போ இந்த கட்டங்கள் இருக்குது, ரெண்டு கட்டங்கள், இதை நிரப்பிடலாம். பதினேழு வளம்பிறந்த இடம் பார்க்கலாம். இந்துஸ்தானி பாடல் என்னது? இந்துஸ்தானி பாடல் எப்படி சொல்லுவாங்க? கேல ஆரம்பிக்கும். கஜல் சொல்லாமல்? கஜல். பன்னிரெண்டு மேலிருந்து கீழ். எண்ணெய் ஆங்கிலத்தில், எண்ணெய் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ஆயில். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன். நான் வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் ஒன்று. கணினியில் இதற்குள் நுழைந்தால் உலகமே உள்ளங்கையில் வரும். இது வந்து கூகுள். நான்கு, இந்தியா இலங்கைக்கு இடையில் உள்ளது டேஸ் வளைகுடா, மன்னார் வளைகுடா. ஏழு, மழையில் நனைந்த காகிதம் டேஸ் இருந்து விட்டது, கிழிந்து விட்டது.
பத்து டேஸ் பழக்கம் சுடுகாடு மட்டும், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், 15 இந்திய அனைத்து துறைகளிலும் டேஸ் அடைந்த நாடாக மாறியுள்ளது. வளர்ச்சி வனமிருந்த இடம். 2, வேலையின் போது டேஸ் செய்தால் வேலையில் சிறப்பு இருக்காது. குறுக்கீடு. 3, பூப்பந்து செண்டு. 5, டேஸ் என்றால் பிணமும் வாயு திறக்குமாம். பணம். 6, பருப்பை வைத்து செய்யப்படும் சிற்றுண்டி அடை. 8, கடலில் தோன்றுவது அலை. 9, டேஸ் களத்திற்கு ஏற்ற உடை கம்பளி குளிர். 11, கவிஞர் கண்ணதாசன் எழுதிய நூல். 1, டேஸம், இது வந்து பனவாசம். 14, சிரிப்பு எதிர்சொல் அழுகை. 17, சிந்துஸ்தானி பாடல் கஜல். 18, டேஸும் தெய்வமும் குணத்தால் ஒன்றாம் குழந்தை. மேலிருந்து கீழ். 1, சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இணைந்து நடித்திருந்த ஒரே திரைப்படம். கூண்டுக்கிளி. 4, ஓர் எடையளவு, இது வந்து மணக்கு. 8, கழுத்தில் அறிந்து கொள்ளும் அழகான நகை அட்டிகை. 12, எண்ணெய் ஆங்கிலத்தில் ஆயில். 13, கர்ப்பம் பிடித்தவன் கர்வி. 14, டேஸ் மகள் இல்லை மலர், டேஸ் மலராட அபிநயங்கள் கூட ஒரு பாடல், அழகு மலராட அபிநயங்கள் கூட. 16, விபத்தில் அவன் முகம் டேஸ்ந்து போய்விட்டது, சிதைந்து போய்விட்டது. கீழிருந்து மேல். 3, மீனின் சுவாச உறுப்பு செதில். 15, பல நாடுகளை குறிக்கும் சொல், 5 பல நாடுகளை குறிக்கும் சொல் பன்னாடு. 6, துணிகளில் உள்ள டேஸ் முகசோப்பு போட்டு துவைக்கணும் அழுக்கு. 10, எந்த திட்டம் போடும்போதும் டேஸ் நோக்கு பார்வை தேவை தொலை. 11, காற்று வேறொரு சொல், இது வந்து வலி இங்கே இருக்குது. அடுத்தது 17, ஆளுநர் இங்கே ஆங்கிலத்தில் கவர்னர். அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிறைப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.